நாடே உற்றுநோக்கி காத்திருக்கக்கூடிய 18வது மக்களவை தேர்தல் முடிவுகள் இன்னும் சில மணி நேரங்களில் தெரிய இருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய பத்திரிகையாளர் பாக்கி நம்மளோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், இப்போ வந்துட்டு இந்த மக்களவை தேர்தலுக்கான முடிவுகள் வந்து பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது. மோடி வந்து 3வது முறையாக பிரதமர் ஆவாரா, இல்லை இந்தியா கூட்டணி தங்களுடைய வெற்றியை பதிவு செய்யுமா அப்படின்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? ஒரு கருத்தை நான் பதிவு செய்யணும். இந்த தேர்தல் முடிவு எப்படி இருந்தாலும் ஒரு வித்தியாசமான முடிவாக தான் இருக்கும். ஒரு கட்சி வெற்றி வாய்ப்பு இழந்து இன்னொரு கட்சி ஆட்சி பிடிக்கிறது அப்படிங்கிறது நடைமுறை வழக்கமாக இருக்கிறது. இந்த தேர்தலில் பொறுத்தவரை ரெண்டு பாயிண்ட் வைக்கிறேன். ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றால் இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பிரதமர் 3வது முறையாக பொறுப்பேற்கிறார். அது ஒரு வித்தியாசமான, இதுவரையில் வரலாற்றில் இல்லாத ஒன்று அமையும். சரி, அது இல்லாமல் இந்தியா கூட்டணி, அதாவது காங்கிரஸ் மற்றும் பல்வேறு கட்சிகள் இணைந்த கூட்டணி இருக்கு இல்லையா, அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் பல கட்சிகள், மாநில கட்சிகள் ஒன்றிணைந்த ஒரு கூட்டணி வெற்றி பெற்றதாக இந்திய வரலாற்றில் பதிவாகும். எப்படி பார்த்தாலும் முடிவு, எந்த முடிவு வந்தாலுமே இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு புதுமை நிகழப்போகிறது, அது நிச்சயம். இது இல்லாமல் முன்னெல்லாம் காங்கிரஸ் வெற்றி இல்லைன்னா ஜனதா, இல்லை ஜனதாதளம், இல்லை பாரதிய ஜனதா, இந்த தேசிய கட்சி வெற்றி இல்லைன்னா இன்னொரு தேசிய கட்சி, அப்படி தான் இருந்தது. இந்த முறை மட்டும் ஒரே கட்சி 3வது முறையாக வெற்றி பெறுகிறது என்ற ஒரு வித்தியாசமானது, ஒரே தலைவரை மீண்டும் பொறுப்பேற்கப் போகிறார் என்பது. அது இல்லை, மாற்று முடிவு வேறாக அமைந்தால் பல்வேறு கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டணி கட்சி, இதுக்கு முன்னாடி கூட்டணி கட்சிகள் ஜனதா கட்சி இருந்தது, ஆனால் அதெல்லாமே தேசிய கட்சிகள், ஜனதா கட்சியில் இடம்பெற்ற கட்சிகள் அத்தனை பேருமே தேசிய கட்சிகள். இந்த முறை பல்வேறு மாநில கட்சிகள் ஒன்றிணைந்த ஒரு தேசிய கூட்டணி உருவாகி அது ஆட்சி பிடிக்கிறதுன்னு அர்த்தம். எந்த முடிவாக இருந்தாலும் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு புதுமை இந்த முறையில் நிகழ இருக்கிறது, அதுதான். நிச்சயமாக சார், இப்போ வந்து எக்ஸிட் போல்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து தகவல் வெளியாகிட்டு பாஜக சார்பாக வெற்றி பேரணி நடத்த திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் நிலவுது, இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? அது வந்து நம்ம அரசியல் பார்வைன்னு சொன்னீங்கன்னா பல காலமாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு நிறைய அப்படின்னு கடந்த பல மாதங்களை சொல்லிட்டு வரோம். ஒன்று, அது கருத்து கணிப்புகள்லாம் வந்தது. அதுக்கு பிறகு நேற்று வாக்குப்பதிவு முடிந்த உடனே வாக்காளர்களிடமிருந்து சேகரித்த தகவல் இருக்கு இல்லையா, அந்த தகவல் அடிப்படையில் எக்ஸிட் போல் எனப்படும் அந்த கணிப்பு வந்திருக்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட அதே போன்றே அமைந்திருக்கிறது. இப்போ பல்வேறு சமயங்கள் இதெல்லாம் ஒரு விஷயத்தை ரெண்டு மூணு பேர் ஒரே மாதிரி சொன்னாங்கன்னா அது உண்மையாக ஆகக்கூடும் என்று கருதப்படுகிறது. அதனால் அந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி வந்து தயாராக இருக்கிறார்கள், அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். இயல்பு இது, எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு, நமக்கு பிடிச்ச கேள்விகள், நினைவில் இருக்கிற கேள்விகள் மட்டும் தேர்வு வினாத்தாளில் வந்துச்சுன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதுறோம், நிச்சயமாக நல்ல மார்க் வரும் இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு தான். அந்த எதிர்பார்ப்பில் பிஜேபி கூட்டணி இருக்குது, அவ்வளோதான். பிஜேபிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு இடைக்கும் கிடைக்கலாம், ரெண்டு இடம் கிடைக்கலாமா நமக்கு தெரியாது. ஆனால் வாக்கு சதவீதம் நிச்சயமாக முன்பு இருந்ததை விட கூடுதலாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்க ஆற்றிய களப்படி அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முன்பு பெற்ற வாக்கு சதவீதத்தை விட இந்த முறை அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்று கூறப்படுகிறது. அதை பொறுத்து சில மணி நேரங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி வனிதா. நன்றி.